Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறதுனா, டேரக்டர் லோகேஷோட தக் லைஃப் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு சேனலையும் காட்டி அந்த லிங்க்கையும் அனுப்பியிருந்தீங்க, அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். லோக்கி அண்ணா ஒன் ஃபயர் எக்ஸ்க்ளூசிவ் தக் ஆஃப் லோகேஷ் கனகராஜ். ஸோ இது என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் டாக்ஸ் அப்படிங்கிற சேனலில் இப்போ ஒரு புது வீடியோ வந்திருக்கு, அதை பற்றி அதை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு புக்குன்னு போயிடலாம். ரெடி ரெடி. பாட்டில் வர அந்த லிரிக் மாதிரி தான், ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். ஹாய் கைஸ், நமக்கு தெரிஞ்ச லோக்கி அண்ணா தான் ஆக்ஷன் படம் எடுக்கிறதுல கிங்காகவும் ஒரு சைலண்டான இன்ட்ரோவர்ட்டான டேரக்டராக தான் தெரியும். ஆனால் லோக்கி அண்ணா இதெல்லாம் உடச்சிருந்து பல பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதுலையுமே வரல, நமக்கு தெரியாமே போயிடுச்சு. டக்குன்னு இல்லை, லோக்கி அண்ணாவோட வேஸ்டர்ன் மூமெண்ட்டும் நிறையா இருக்குது. சொல்லட்டுமா? சொல்லுங்க கேட்போம். ஸோ நீங்கள் ஒரு லோக்கி அண்ணா ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். தனித்தனி படம் பண்ணிட்டு இருந்த லோக்கி அண்ணா போக போக எல்லாத்தையுமே யூனிவர்ஸாக மாற்றிட்டாரு. அந்த யூனிவர்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வர வேண்டியது இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கோம், டிசி மார்வல் மாதிரி லோக்கி அண்ணா மூலமா பல வருஷத்துக்கு அவர் படங்களை வச்சு பார்க்கலாம்னு. ஆனா ஃபேன்ஸ்க்குலாம் ஷாக் கொடுக்க போறாரு லோக்கி அண்ணா, ஏன்னா அவர் சொன்னது அப்படி இருந்துச்சு. அதான், ரொம்ப நிறைய படங்கள் பண்ணும், ரொம்ப நாள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற பிளான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. 20 years மாதிரி ஐடியா அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஐ டூ டென் ஃபிலிம்ஸ் அண்ட் ஐ குவிட் எல்லாத்தையும் விக்ரம் ரீசன் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஃபேன் மீட்னு பிகேனட்ஸில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் மட்டும் லோக்கி அண்ணாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பன்மலைகளை தெரிவிக்க விட்டுருப்பாரு. லோக்கி அண்ணா பேசுகிற எல்லாத்துக்குமே தக் போடலாம், ஏன்னா அப்படி இருந்துச்சு அவர் ஸ்பீச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. லோகேஷ் சார் வந்து அதிகமாக அவர் பண்ணுற ஒரு மேனரிசம், அவர் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன, அவர் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு என்னோட ஏடி குரூப்னு வர ஃபர்ஸ்ட் ஆல் படம் பண்ணுறதுக்கு. ஸோ ஃப்ரம் த நெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ்னு ரொம்ப ப்ரௌடாகவே சொல்லலாம். நிறைய இங்கிலீஷெல்லாம் பேசுகிறாங்க, ஒழுங்காக பண்ணி இங்கே கேட்கலாம். செட்டில் எப்படி சார் எல்லாமே? சார் நீங்கள் கொஞ்ச நாள் அப்படியே குவைட்டாக இருந்தீங்க, நான் எல்லாம் மொத்த மேட்டர் இருக்கும் நாங்கள் வாங்கிடுவோம். நீங்கள் ஆறுதெல்லாம் வாங்கி வைக்க, நான் போயிட்டு வரேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த இன்டர்வியூவோட பெரிய சம்பவமே அடுத்துதான். இந்த ஆங்கர் அக்கா சொல்றதை கவனிங்களே, அதாவது அந்த சாங்க்கு முன்னாடி வந்து அந்த மியூசிக் வந்து இன்னமும் அதே மோகம் அப்படின்றது வந்து நிறைய பேர் நோட் பண்ணாங்களான்னு தெரியல. அவங்க எந்த சாங்க சொல்றாங்கன்னு தெரியுதா? எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. உங்க படத்தோட சாங்கோட லிரிக்ஸ்க்கும் உங்களுக்குள்ளேயும் கனெக்ட் இருக்குன்னு ரொம்ப பயங்கரமா யோசிச்சு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு லோக்கி அண்ணா ஒன்னே ஒன்று சொல்லி அந்த அக்கா உடச்சு விட்டுருப்பாரு. இவ்வளோ பேர் நோட் பண்ணாங்கன்னு தெரியல, அதாவது அந்த சாங்க்கு முன்னாடி வந்து அந்த மியூசிக் வந்து இன்னமும் அதே மோகம் அப்படின்றது வந்து நிறைய பேர் நோட் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த வார்த்தைகள் சொல்றேன், அது வந்து சம்பே வி குட் கனெக்ட் வித் லோகேஷ் சார், ஏன்னா இன்னும் அந்த மோகம் இருக்குல்ல லோகேஷ் சார் அண்ட் கமல் சார். அது இருக்கு, பட் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த வேர்ட் வந்து அது ஆக்சுவலி ஜிப்ரிஷ், அது ஒரு வார்த்தையே கிடையாது. மோகமா? மோகம் இன்னும் அது மோகம்லாம் இல்லை. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல விஜய் சார் லோக்கி அண்ணாவை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு நான் கட் பண்ணி பாதி தான் காமிச்சேன். ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? ரொம்ப ஓவர் எடுக்க லோகேஷ் அண்ணாவோட படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கு? ஒரு ஒரு விஷுவலும் எவ்வளவு பயங்கரமா காட்டியிருக்காரு. ஆனா லோகேஷோட டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, எஸ்கே அண்ணா மாவீரன் பிரஸ் மீட்ல சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. லோகேஷ பார்க்கும்போது ஒரு முறை சொன்னாரு என்கிட்ட, பிரதர் நான் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் பிரதர்,
ரொம்பவே ஃப்ரீடம் ஃப்ரெண்ட்லியான டேரக்டர் போல உனக்கு என்ன வருதோ அதை பண்ணுப்பான்ற மாதிரி. ஸோ மாஸ்டர் படம் வந்த டைமில் பொங்கல் அன்னைக்கு அந்த படத்தோட டேரக்டர் ஆக்டர்லாம் கூப்பிட்டு வார்த்தி கம்மின்னு ஒரு ஷோவே நடத்திருப்பாங்க சன் டிவியில். ஆக்டர் சாந்தனு வந்துட்டு லோகேஷ் அண்ணா மாதிரி இமிட்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது அவனுக்கு வந்து தெரிஞ்சாங்க என்ன ஓட்டம். அவர் லோகி அண்ணா டேரக்ஷன் ஸ்டைலில் இமிட்டேட் பண்ணியிருப்பார். அது ஓகே அதாவது நினைக்கிறேன். விஜய் சார் கம்பல் பண்ணி அந்த கடைசியில என்ன ஒரு கனெக்ஷன் இல்லங்க போக கூடாது. பெருசா உங்க படத்துல இல்ல தனியா ஏன் புகழ்ந்து பேசும்போது நானே பேசிடுறேன். பேங்க்ல வேலை கிடைச்சதே ஒரு ஸ்டோரி தான். இப்போ இதே தக் சீரீஸ்ல வேற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தடவை ஷார்க் ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்சுக்கு ஆர்ஜி பாலாஜியோட லோக்கியனாவும் கமெண்ட்ரி கொடுக்க வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள நடந்த ஃபன் ஃபைட் எல்லாம் பங்கமா இருக்கும். பாலாஜியோட கிரிக்கெட் விளையாடிட்டீங்களா? இல்ல இல்ல, நான் கிரிக்கெட் விளையாடுறது இல்ல, அதனால தான் நட்போட இருக்கேன். விளையாடினா ப்ராப்ளம் அன்னைக்கே விளையாடுறேன் கேள்விப்பட்டிருக்கேன். இவனுக்கு டீம் விளையாடும் பயங்கரமா போங்கடி பண்ணுறாங்க. என்ன விக்ரம் படத்தோட சக்சஸ் பிரஸ் மீட் வந்து கேரளாலயும் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட்டோட கடைசி கேள்வியா அனிருத் கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு, நம்ம ஊர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஹீரோவா வர மாதிரி. அனிருத்துக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ அதை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு கேட்டிருப்பாரு. அனிப்ரவும் அதுக்கு இல்லன்னு சொல்ல சொல்ல அந்த ரிப்போர்ட்டர் விடாம கேட்டுட்டே இருப்பாரு. இதெல்லாம் பண்ணா பாத்துட்டு இருந்த லோகி என்ன ஒரு கட்டத்துல அனிருத் கிட்ட மைக்க புடிங்க அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, இன்ஸ்பயர் ஆகி ஊர்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டர் எழுதிடலாம், டைரக்டர் ஆகிடலாம், டைரக்டர் ஆகிடலாம் அப்படிங்கிறவங்களுக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அப்போ அதுல கேட்ட கேள்விக்கு லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டா நடந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு. பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு கேமரா எடுத்துட்டு அதுக்கான டெக்னீஷியன்ஸ் ஹையர் பண்ணி நம்ம கூட்டிட்டு போய் அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே யூ கைஸ் ஆர் டைரக்டர்ஸ். அப்படியா ரொம்ப நன்றி.
இப்படி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் பார்த்தா 2000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 200 ரூபாயை இந்த படத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க சார். அது வந்து அந்த உழைப்புக்கு இன்னும் மரியாதை இருக்குது. ₹150 அதுக்கு நியாயமா இருக்குன்னு சொன்னது நல்லா இருந்தது. இந்த லோகேஷ் சொன்ன மாதிரி தான், படம் எடுக்கணுமா, நமக்கு டைரக்டர் ஆகணுமா, அதெல்லாம் எப்படி பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியலையா. ஒரு கேமரா, இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல, கேமராவை தூக்குங்க, ஃப்ரெண்ட்ஸை தூக்குங்க, போங்க, ஒரு நீங்கள் நினைக்கிற ஒரு கதையை உங்களுக்கு அந்த ஆங்கிள்லாம் வச்சு எடுத்து வந்துட்டிங்கனாலே அதை வந்து எடிட் பண்ணி போட்டு பார்க்கும்போது படு கேவலமாக இருக்கும். பட் அந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சிருவீங்க, ஓஹோ இப்படி கொண்டு வந்து இதுதான் அடுத்த ஸ்டெப்பு, இது அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் எடிட்டிங் பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும்னு அந்த ஃப்ளோவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது தான் மிச்சம். நீங்கள் கதை சொல்லி ப்ரொடியூசர் எடுக்கணும், அவங்களுக்கு அந்த ஃப்ளோ தெரிகிறதுக்கு நம்ம எங்கேயும் போய் படிக்க வேண்டியதில்லை. எல்லாம் இப்போ யூடியூப்லேயே இருக்குது, எல்லாம் பார்த்து இது பண்ணி பண்ணலாம், நிறையா பேர் இன்ஸ்பயர் பண்ணி. ஆனால் அது எல்லாத்துக்கும் எழுதணும், அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம், அது முடியாது. லேஸில் ஒரு பேஜ் கம்ப்ளீட் பண்ணுறது சரியான கஷ்டம், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். முடியாது, ஒரு பேஜ் ஐடியாஸ் இருக்கும், அதை லேட் எழுதுனா உட்காந்து எழுத முடியாது. அந்த எழுதுறது தான் எழுதி பழகிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ ரைட்டர் அண்ட் தென் அ டைரக்டர். தக் லைஃப் வீடியோலாம் நல்லா இருந்தது, தக்க ஆரம்பித்து ஒரு இன்ஸ்பிரேஷனில் கொண்டு முடிச்சிங்க, வீடியோ நல்லா இருந்தது. உங்கள் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன், டேக் கேர், நல்ல குடும்பம். அவா 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 அவா